இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 வயசுக்கு மேலே இல்லைனா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் மெயினாக டார்கெட் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா இவங்க எல்லாருமே சம்பளம் ஜாஸ்தியாக வாங்குகிறாங்க. இவங்களோட சம்பளத்தெல்லாம் நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா நமக்கு நிறையா லாபம் கிடைக்குங்கிறது தான் இவங்களோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அதுபோக இப்போயும் நிறையா கம்பெனிஸ் நிறையா லே ஆஃப்ஸ் அறிவிச்சிருக்காங்க இன்றைக்கும். ஸோ இது வந்து இன்னும் பெரிய லெவலில் நடக்கும். ஆக்சுவலாக இதோட மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். இந்த குளோபல் எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் கூட, இந்தியாவிலே இருக்கிற ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் கூட, பெட்டர் பர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி ஐடியாக இருக்கும் போது இவங்களோட லே ஆஃப் ரீசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸாக இருக்குது. ஒரு எதையுமே வந்து ஒரு கான்க்ரீட் ரீசன் கிடையாது. அவங்க சொல்கிறது பர்ஃபார்மன்ஸுன்றாங்க, பட் பெட்டர் பர்ஃபார்மிங் லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு வாங்கின எம்ப்ளாயியே பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இல்லை, நீங்கள் ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வர்றதில்லை, அவங்க டேட்டா வச்சுருக்கன்றாங்க ஆனால் டேட்டாஸ் எதுவுமே அவங்க சப்மிட் பண்ணுறது கிடையாது. அதாவது த்ரெட்டனிங், ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுன்னுவாங்க, ரிசைன் பண்ணுன்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க, நான் ரிசைன் பண்ணலன்னா நான் உன்னை டெர்மினேட் பண்ணிடுவேன், டெர்மினேட் பண்ணனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், உன் பேக்ரவுண்ட் நோட்டிஃபிகேஷனில் வி வில் நாட் கிவ் யூ தி பாசிட்டிவ் ஃபீட்பேக், வி வில் கிவ் யூ நெகட்டிவ் ஃபீட்பேக், அதுக்கப்புறம் உன்னால் எங்கேயுமே ஜாபுக்கு போக முடியாது. ஸோ ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீ உனக்கு 1 மந்த் சேலரியோ 2 மந்த் சேலரியோ நான் கொடுக்குறேன், அதனால் எந்த பிரச்சனையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா, டெர்மினேஷன் அவங்களால் டைரெக்டாக வித்தவுட் எனி ப்ரூஃப்ஸ் தே கான் டூ இட். ஏன்னா ஒரு கோர்ட்டுக்கு போயிட்ட போது டெர்மினேஷனுக்கான வேலிட் ரீசன் இருக்கணும், ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், ப்ராப்பராக வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணிக்கணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக அவனை வாலண்டியராக ரெசிக்னேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்கிற ரீசன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கான்க்ரீட்டாக கிடையாது. இங்கே ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, என்னெல்லாம் ரீசன்ஸ் ஸ்டேட் பண்ணுறாங்க? பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் காஸ்ட் கட்டிங், கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணல பட் ஆனால் இயர் ஆன் இயருக்கு க்ரோத் காட்டிட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து 18% ரெவன்யூ க்ரோத் இருக்குது, இந்த வருஷம் 17.3% இருக்குது. ஸோ 0.7% தான் கம்மியாக இருக்குது. பட் குளோபல் ஸ்லோ டவுனில் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மற்ற செக்டர் கம்பேர் பண்ணும்போது ஐடி செக்டர் இஸ் பெட்டர் பர்ஃபார்மிங். எவ்ரி குவார்ட்டர் வந்து ஒரு 5000 crores அப்ராக்சிமேட்லி தேர் டேக்கிங் ஆஸ் அ ப்ராஃபிட். அது இல்லாமல் போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் அப்ராக்சிமேட்லி 800 crores INR வந்து இப்போ ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்காங்க. அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தாவே தெரியும் கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணுதா, எம்ப்ளாயி பர்ஃபார்ம் பண்ணதான் கம்பெனி பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினாக அவங்க சொல்கிறது. ஏன் காக்னிசன்ட் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, இது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும். இன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸ் வந்து 86,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நியூஸில் கூட வந்திருக்கு. இதே மாதிரி லைனாக வரும். இந்த ஸ்கல்ச்சர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மீடியா இண்டஸ்ட்ரி வரைக்கும் பரவி இருக்குது லே ஆஃப்ஸ்ன்றது. ஸோ இது இவங்க பண்ணுற ஸ்ட்ரக்சரில், அதாவது கூப்பிட்டு வச்சு ரூம்குள்ளார அடைச்சி மிரட்டி நீ ரிசைன் பண்ணு இல்லைன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், அதுக்கப்புறம் நீ டெர்மினேஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து மிரட்டி ரிசைன், எல்லோரும் பயத்தில் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு போயிடறாங்க. ரிசைன் பண்ணிட்டா வாலண்டரி ரெசிக்னேஷன் தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும், அந்த கம்பெனி பின்னாடி எல்லா கம்பெனியும் ஆரம்பிக்கும். இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ். கண்டிப்பாக லே ஆஃப்